May 22nd, G20 மாநாடு நடைபெறவுள்ளது. 1999 G20 அமைப்பு தொடங்கப்பட்டது. இதில் அமெரிக்கா, ரஷ்யா, இங்கிலாந்து, ஜெர்மனி, பிரான்ஸ், ஜப்பான், சீனா, இந்தியா, கனடா, துருக்கி, தென்னாப்பிரிக்கா, சவுதி அரேபியா, தென்கொரியா, மெக்சிகோ, இத்தாலி, இந்தோனேஷியா, பிரேசில், ஆஸ்திரேலியா, அர்ஜென்டினா ஆகிய 19 நாடுகள் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் உறுப்பினர்களாக உள்ளன. இந்த அமைப்பின் தலைமை பொறுப்பு ஒவ்வொரு ஆண்டும் மாறுகிறது. கடந்த ஓராண்டாக இந்தோனேஷியா தலைமை வகித்தது. இதைத் தொடர்ந்து G20 அமைப்பின் தலைமை பொறுப்பை இந்தியா முதன் முதலாக ஏற்றுள்ளது. புதுடெல்லியில் நடைபெறும் 18th G20 மாநில தலைவர்கள் மற்றும் அரசாங்க உச்சி மாநாடு அமைச்சர்கள், மூத்த அதிகாரிகள் மற்றும் சிவில் சமூகங்கள் மத்தியில் ஆண்டு முழுவதும் நடைபெறும் அனைத்து G20 செயல்முறைகள் மற்றும் கூட்டங்களின் உச்சமாக இருக்கும். இந்த மாநாட்டில் பங்கேற்கப் போவதில்லை என்று சீனா மற்றும் துருக்கி ஆகிய நாடுகள் முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஒரே பூமி, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம் என்னும் முழக்கத்துடன் நடைபெறும் இந்த மாநாட்டை சிறப்பிக்கும் வகையில் பல்வேறு மாநிலங்களிலும் G20 உச்சி மாநாடு கூட்டம் நடத்தப்படுகிறது. கடந்த 2020 கிழக்கு லடாக்கில் உள்ள கல்வான் பள்ளத்தாக்கில் ஏற்பட்ட மோதல் காரணமாக இந்தியா தரப்பில் 20 வீரர்களும் சீனா தரப்பில் 4 வீரர்களும் உயிரிழந்தனர். இது உலகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கடந்த பல ஆண்டுகளாக இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே எல்லை பிரச்சினை நீடித்து வரும் நிலையில் இந்த மோதல் போரை ஏற்படுத்திவிடுமோ என்று அச்சப்பட வைத்தது. ஆனால் இந்த விஷயத்தை இரு நாட்டு ராணுவமும் சாதுரியமாக கையாண்டு பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்துக் கொண்டன. ஆனால் இந்த சம்பவம் மறையாத வடு போல இரு நாடுகளிலும் இருந்து வருகிறது. இந்த நிலையில் தற்போது ஜம்மு காஷ்மீரில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கூட்டத்தில் சீனா பங்கேற்காது என்று சொல்லப்படுகிறது. சீனா மட்டுமல்லாது இந்தோனேஷியாவின் தலைவர்களும் இதில் பங்கேற்க மாட்டார்கள் எனவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யீ கூறுகையில், பிரச்சினைக்குரிய ஸ்ரீநகர் பகுதியில் சுற்றுலாத்துறை சார்பில் G20 மாநாட்டை நடத்துவது சீனா எதிர்ப்பதாக கூறியுள்ளார். ஆக இந்த மாநாடு முடிந்த பிறகு சீனா இந்தியா இடையிலான உறவு சுமூகமாக இருக்குமா அல்லது பிரச்சனையை தீவிரப்படுத்துமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.